வணக்கம் நம்பர் 1 சேனல் இது நான் நிஹாரிகா இன்னைக்கு நம்ம பச்சை சுண்டக்காய் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஆஸ்துமா ப்ராப்ளம் வரட்டி இரும்பல் சளிய கண்ட்ரோல் பண்ணுது வயித்துல இருக்க பூச்சியை நீக்குது விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் அயன் பாஸ்பரஸ் அதிகரிக்குது மூட்டு வலிக்கு இது சிறந்த மருந்து தாய்பால் சுரக்கதையும் அதிகரிக்குது ரத்த சக்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு எலும்புகளை பலப்படுத்துது இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்க சுண்டக்காயில குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பச்சை சுண்டக்காயை வச்சு பச்சை சுண்டக்காய் வத்த மிளகு குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு எப்படி பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை சுண்டக்காய் தேங்காய் வரமிளகாய் 10 பல் பூண்டு 20 சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி 2 ஸ்பூன் கொத்தமல்லி மஞ்சள் பொடி பெருங்காயம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் 2 ஸ்பூன் கடலம்பருப்பு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இந்த காம்பல இருந்து எடுத்துட்டு சுண்டக்காய இதல வச்சு நல்லா இதுல 1/2 வெச்சு இடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணியில அலசிக்கணும் இப்போ பாருங்க சுண்டக்காயை நல்லா கழுவி காம்பல இருந்து எடுத்து வெச்சாச்சு இத நல்லாவே கழுவியாச்சு தக்காளி பழமும் 2 வேணும் இப்போ இந்த சுண்டக்காயை வந்து இல்ல நல்லா போட்டு தட்டிக்கலாம் இப்ப தட்டனத தண்ணியில போட்டு கழுவிக்கலாம் இவ்ளோ வேதியோட நம்ம போட்டோனா கசக்கும் இங்க பாருங்க எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கிரஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே போட்டோனா கசக்கும் அதனால இப்படி தட்டி இந்த மாதிரி போட்டோனா நமக்கு வந்து கசப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் இங்க பாருங்க தட்டியாச்சு இதெல்லாம் நல்ல ஒரு அலசி அலசி தனியா எடுத்து வெச்சிரலாம் இப்போ இங்க பாருங்க தண்ணியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து இங்க வெச்சாச்சு ஒரு சின்ன வடசட்டி வச்சு நல்லன ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் எடுத்து வச்சிருக்க கடலப்பருப்பு உந்தப்பருப்பு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சு வச்ச தேங்காயையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இத வந்து மிக்ஸி ஜார்ல நல்லா பேஸ்டா அரைச்சு வெச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ பூண்டையும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் மிளகாயையும் போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் வணங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ள போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வணங்கட்டும் இப்போ உப்பு மஞ்சளும் போட்டுக்கலாம் தக்காளி பழத்தை போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சுண்டக்காயை போட்டுக்கலாம் இது நல்லா 3 மினிட்ஸ் வணங்கட்டும் சுண்டக்காய் போட்டு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு
இன்னொரு 3 minutes விட்டறலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வத்த கொலம்பு பொடி ஒரு ஸ்பூன் போடலாம் பெருங்காய தூள் போட்டுக்கலாம் இது அப்படியே இன்னும் 3 minutes விட்டறலாம் 5 to 7 minutes நல்லா சுண்டக்காவை வதக்கியாச்சு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தலாம் இது நல்லா குக்க ஆகட்டும் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊத்தி சுண்டக்காய 10 minutes வேக வெச்சுக்கலாம் இப்போ 10 minutes ஆயிடுச்சு நம்ம கரைச்சு வச்ச புளிய ஊத்திடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் புளி நல்லா கொதிச்சிருச்சு அரைச்சு வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம் இது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் பேஸ்ட் ஊத்தி 3 minutes நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு